தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்து உங்களுக்கு சமூகத்தை முன்பாக தாழ்த்தி செபிக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களோட குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே அப்பா எங்களை குடும்பம் குடும்பமாக கொண்டு வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத ஆண்டவர் இந்த சந்தோஷம் சமாதானத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை பகுதி ஆண்டவரே கர்த்தர் தாமே உம்முடைய கரத்தில் எடுக்கும்படியாக நீங்க பொறுப்படுத்த நடத்தும்படியாக ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்து மூலமாக ஆண்டவரே அப்பா பாடுகிற ஒவ்வொரு பாடல் மூலமாகவும் ஆண்டவரே அப்பா சங்கீத வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சங்கீத வார்த்தைகள் ஆண்டவரே அநேகருடைய இருதயங்களை தொடும்படியாக அந்த வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படியாக ராஜா ஆண்டவரே தேவன் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஆராதனை பகுதியை பொறுப்படுங்க, சாட்சி பகுதியை பொறுப்படுங்க ஆண்டவரே. எல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே அப்பா மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவரே உன் நாமத்தை நாங்கள் போற்றும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. உம்மை துதிப்பதும் ஆண்டவரே அப்பா உங்களோட ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் செய்த நன்மையை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த நாளில் பேச போகிற வார்த்தைக்கு செய்தி பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுங்க ஆண்டவரே. உமக்கென்று படைக்கிற ஆண்டவரே காணிக்க பகுதியும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே ஜனங்களை சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாக வாசிக்கிற பிள்ளைகளும் கேமரா எடுக்கிற பிள்ளைகளும் சவுண்ட் சர்ஸ் பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக இருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார தடைகளையும் ஆண்டவரே சத்ருவின் தலையும் என் தேவனக்கத்தில் ஆண்டவர் உடைக்கும்படியாக சுபிக்கிறோம் அப்பா. நீர் ஆயிரம் ஆயிரம் துதலில் இறங்கி ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே மகிமையாய் வெளிப்படுவீராக ஆண்டவரே, அக்னியாய் வெளிப்படுவீராக ஆண்டவரே, சர்வ வல்லவரை நாங்கள் காணும்படியாக நீங்கள் உதவி செய்யும்படியாக சுபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. வருகிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஜனங்களை நடத்தி சென்று நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று பார்த்து மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று பார்த்து மாறாதவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்?
ஜனங்களை போஷித்திரே தூதர்களும் உணவா உந்த ஜனங்களை போஷித்திரே உங்கள் போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உங்கள் போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட சங்கீதம் சங்கிலும் புஸ்தகம் 24:1-10 மாறி மாறி வாசிப்போம். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவர் அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை அதன் நதிகள் மேலாக ஸ்தாபிப்பார். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிற தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் அவர் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சேர்ந்து வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சேலா. ஆமென். சங்கிலே கொடுத்துற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, என் புலம்பலை எல்லாம் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றி அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்தெந்த காரியத்தை குறிச்செல்லாம் புலம்பி இருக்கிறீங்களோ, எதை குறித்தெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ,
எதை எதைக்கெல்லாம் குறித்து கலங்கி தவித்து வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் புலம்புகளை எல்லாம் நான் ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஆமென் 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 என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தேவ வசனம் உங்களுக்கு நேராய் வரும்பொழுது அதை நம் இருதயங்களில் நாம் ஏற்றுக்கொள்கிறவளாய் இருக்க வேண்டும். உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எல்லா மனிதர்களுடைய சூழ்நிலையும் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்காது. ஆனால் தேவ வார்த்தை எப்பொழுது வரும் தெரியுமா? உங்க சூழ்நிலை எப்பொழுது மோசமாய் இருக்கிறதோ அப்பதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய புலம்பலை எல்லாம் நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என் இரட்டை அவர் களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாருடைய இரட்டை ஆண்டவர் களைந்து போடுகிறார் சொல்றாருங்க. எல்லா பாரங்களும் இந்த நாளில் ஆண்டவர் களைந்து போட போகிறார். எல்லா வருத்தங்களையும் ஆண்டவர் களைந்து போட போகிறார். மகிழ்ச்சி எனும் கட்டினால் இடை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநேக வேளைகளே மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளை ஏதும் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சிரிப்போம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது போல நம்ம காண்பிக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்மளுடைய இருதயத்திற்குள்ள ஏராளமான பாரங்கள் இருக்கும். நம்மளுடைய சிந்தைக்குள்ள ஏராளமான காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் மத்தவங்க எதுவும் நினைச்சிடக்கூடாதுங்க, சிரிப்போம். ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இனி அப்படி இராமல் தேவன் அந்த இரட்டை உடைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மளை இடைகட்ட போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அப்பாவுக்கு மீண்டும் ஒரு ஆமென் 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 என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்லுவோம். சங்கீதம் 94:19 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கு? எல்லா உள்ளத்தையும் கிழிச்சு பார்த்தா தெரியும், பயங்கரமான வேதனை பிரச்சனை. அதாவது எப்படி பெருகுதாப்பா? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல பாருங்க நிறைய விசாரங்கள் இருக்கும், நம்ம வேதனைகள் அதிகமா இருக்கும். அது என்ன ஆகுதா பாருங்க, பெருகுதான், குறுகல பெருகுது. நாளுக்கு நாள் இணைத்திருந்த ஒரு கஷ்டம் இன்னைக்கு அது டபுள் ஆகுது, இன்னைக்கு இருந்த கஷ்டம் அதை விட ட்ரிபிள் ஆகுது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசுல நம்ம பிரச்சனைகள் போராடி என்ன பண்ணுது, நம்முடைய உள்ளத்துல பயங்கரமான வேதனை வருது. ஆண்டவரே இந்த வேதனை என்னைக்கு நம்ம விட்டு போகும்? அது பாருங்க பெருகுதான், குறுகாமல் என்ன பண்ண பெருகிட்டே போகுது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய உள்ளங்கள் ஆண்டவரே விசாரணால் என்ன பண்ண பெருகி இருக்கு, ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் என்னுடைய ஆத்மாவுக்கு தேற்றுகிறது. அவருடைய சமூகத்துக்கு மட்டும் நம்ம போய் பாருங்க, ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் உள்ள வேதனையிலே கத்தர் எடுத்து போடுவார். நம்ம பிரச்சனையோடு வருவோம், இன்னைக்கு இந்த பிரச்சனை தீந்துடும் நினைப்போம், அந்த பிரச்சனை இயேசு நாமத்தில் ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். அதை கட்டில் பாருங்க இன்னொரு பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க சங்கீதக்காரன் தாவீது பண்ணுங்க, ஆண்டவரே என்னோட உள்ளத்தில் என்ன பண்ணுறது, உள்ளத்தில் பயங்கரமான போராட்டம் ஆண்டவரே, பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஒரு ராஜாவாக இருக்கிறவனுக்கே தேவன் அவ்வளோ ஒரு பிரச்சனை. ஆனாலும் பாருங்க அவன் நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஆறுதல் கொடுப்பார், என்னோட ஆத்மாவை தேற்றுவார், அவர் தான் என்னை பாதுகாப்பார்னு சொல்லி அவன் மனுஷன் மேலே வைக்கவே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொருக்கும் கேட்டு பாருங்க, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராக இருக்கானா? கைத்துக்கணும், எனக்கு பிரச்சனையே இல்லை. எங்கம்மா இங்க பிரச்சனை சொல்ல போனா அவ்வளோ ஒரு பிரச்சனை, சொல்லிக்க முடியாத வேதனை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே இது கடந்து போகுமா, இது கடந்து போகுமா, இது கடந்து, ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கடக்க செய்வார். அல்லேலூயா. அப்போ உன் உள்ளத்தில் இருக்கிற வேதனை இன்னைக்கு பெருகி இருக்குது. அந்த பெருகி இருக்கிற வேதனையை தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு வை. ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வேதனை நம்ம சுமந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம நிறைய சுமையை சுமக்க என்ன பண்ணுவோம் பாருங்க, நம்மளால தூக்க முடியறது என்ன, ஒரு 10 கிலோ தூக்க முடியும், 20 கிலோ கொடுத்தா எப்படி தூக்க முடியும்? ஆனாலும் நமக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கும்,
என்னால் தூக்க முடியும்னு. சரி, அது 50 கிலோவாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், தடுமாற்றம் நமக்குள்ளே வந்துடும். இதே தான் நம்மளோட சுமையை வந்து நம்ம உள்ளத்தில் வச்சு நம்ம வேதனையை வச்சு வைக்கும்போது நமக்கு என்ன வருது, போராட்டங்கள் அதிகமாக பெருக நம்மளுடைய சரீரத்தில் பலவீனங்கள் அதிகமாகிடும். உடனே கேட்போம், நான் ஜெபிச்சேனே எனக்கு சரியாகலையேன்னு. அப்போ நம்முடைய சுமையை வந்து அவர் சமூகத்தில் இறக்கி வைக்கணும். சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட யாரும் வராதிங்கன்னு சொன்னார். என்னிடத்துல வாங்க தான் சொன்னாரு, நீங்க அவரிடத்துல போகும்போது தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா, தேவன் இழைப்பார்ந்து கொடுப்பார். அல்லேலூயா. இல்லாண்டவரே நானே சுமந்துக்கிறாண்டவரே நானே வச்சுக்கிறாண்டவரே விட்டுருவார், நீ வச்சுக்க பரவாயில்ல அப்படின்னு. அதனால அவர் சமூகத்துல போயிட்டு அந்த சுமையை இறக்கி வைங்க. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல ஆண்டவரே வேதனை பெருகி இருக்கு, ஆண்டவரே அந்த வேதனை பெருக்க தூக்கி போடுங்க ராச்சா. ஆண்டவரே உன்னல நம்ம வீடு பெருக்கி என்ன பண்ணுவோம், தூக்கி அழகாக பேக் பண்ணி பீரோல வச்சிருவான் குப்பைய, அது குப்பை. அல்லேலூயா. உனக்குள்ள உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை எல்லாம் குப்பை, அந்த குப்பையெல்லாம் தூக்கி என்ன பண்ணு, போட்டுடு, வெளியில் போட்டுடு. அப்புறங்க அவன் தாவிது அப்படி தான் தூக்கி போட்டான். ஆண்டவரே நான் உன் மேலே அவன் நம்பிக்கை வைக்கிறான், ஆண்டவரே நீ எனக்கு ஆறுதல் கொடுப்பீங்கப்பா, நீங்கள் எனக்கு இருக்கீங்க. அந்த நம்பிக்கை தான் அவன் என்ன பண்ணான், எல்லாவற்றையும் ஜெயிச்சான். இன்னைக்கு உங்களாலையும் என்ன பண்ண முடியாது, தேவன் சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேதனை உனக்கு தெரியும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா பிரச்சனை உனக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாத்தையும் தூக்கி இன்னைக்கு வைக்கிறான்ப்பா. எங்கே தேவ சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போடுங்கப்பா. நான் சமாதானத்தோடு என்ன பண்ணணும், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்காக நான் சாட்சியாக இருக்கணும், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று அந்த நம்பிக்கைக்குள்ளாக நீ கடந்து வரும்போது உனக்கு தேவன் என்ன கொடுப்பாராம், ஆறுதல் கொடுத்து உன் ஆத்மாவை அனுதினம் காப்பாற்றுவார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனோட வாசிப்போம், நீதிமொழி 18:8 வாசிப்போம். கோல்காரனுடைய வார்த்தைகள், கோல் நிறைய பேர் பாருங்க கோல் மூட்டுவாங்க. அல்லேலூயா. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, விளையாட்டா போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம நினைப்போம் இதை நம்ம அப்படியே ரகசியமா வச்சிருக்கணும்னு நினைப்போம். ஆனா கோல் மூட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வருவாங்க வந்துட்டு, ஐ ப்ரோ உங்களுக்கு தெரியாதா, சிஸ்டர் உங்களுக்கு தெரியாதா, இப்படி தெரியாதா, குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும் புருஷன் மாட்டி நேரம் ஒருத்தன் வருவான் கோல் மூட்டுறவன் வருவான், பிரதர் அங்கே பார்த்தேன்னு, நீங்கள் வரலையே சிஸ்டர்னு. உடனே சிஸ்டர் பார்க்கும், என்னது பிரதர் வந்தாராமே அங்கே, பிரதர் சொல்லியிருக்க மாட்டார் பொண்டாடிக்கிட்ட. பாருங்க, கோல் மூட்டுறவங்க என்ன பண்றோம், விளையாட்டாய் கோல்காரனுடைய வார்த்தைகள், கோல் சொல்ற வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், விளையாட்டை போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். என்ன பண்ணுமா, நமக்கு அப்படியே வேதனை உண்டாகும் உள்ளத்தில். ஆண்டவரே நான் அவங்க சொல்லுவேன், ஐயோ நான் என்ன நான் சொல்லாமல் என் பொண்டாட்டிட்டு இருந்தேன், நீ வந்து வெடிச்சு விட்டிய அப்படின்னு. சே சும்மா ஜாலியாக சொன்ன அவ்வளோதான். அந்த ஜாலி பாருங்க, அந்த குடும்பத்தையே பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அல்லேலூயா. நேற்று ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகிற குடும்பம் பாருங்க. அதாவது அந்த கோல் மூட்டுறதுனால அது நம்ம விளையாட்டாக விளையாட்டு சொல்லுவாங்க, விளையாட்டு வினையாடும், விளையாட்டு வினையாடும். ஆனால் நிறைய பேருங்க விளையாட்டு வினையாடும். அதனால கோல் மூட்டருடைய வார்த்தைகள் விளையாட்டா இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும், உள்ளத்துக்குள்ள அது என்ன பண்ணுமா, தைக்குமா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஒரு மிஷின் போல அந்த வார்த்தைகள் நம்மளை அப்படி உள்ளத்தை உடுத்தி கிழிக்குமா. நமக்கு நம்ம நினைப்போம் ரொம்ப வேதனைப்படுவோம், ஐயோ தேவையில்லாமல் வந்து என்ன பண்ணிட்டான், குடும்பத்தை பண்ணிட்டு போயிட்டான்னு. அந்த வாலிப பிள்ளைக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பேசியிருக்கோம், உடனே அங்கேருந்து வந்துட்டு, சார் உங்களுக்கு தெரியுமா உங்கள் பொண்ணு ஒரு பையனோட பேசியிருந்துன்னு. உடனே அந்த அப்பா அம்மா யோசிப்பாங்க, அப்படியா என் பொண்ணா அப்படின்னு. உடனே பொண்ணு மேலே 100 மடங்கு என்ன வச்சுருப்பாங்க, நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் பொண்ணு வரும்போது உடனே அப்பா வந்தோடனே அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்ற, அப்பா ஏய் இங்கே வா எங்கே போனேன். உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படும், என்னடா என்றைக்குமே அப்பா நம்மளை அன்பாக கூப்பிட்றவர் இன்னைக்கு வித்தியாசமாக கூப்பிட்றாருன்னு, எங்கே போனேன்னு. அது பயத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் வேற ஒன்று சொல்லிடும். உடனே அப்பாவுக்கு இன்னொரு அதிகமாகிடும், ஓ இவ போய் சொல்கிறா. அல்லேலூயா. சின்ன சண்டை தான் இருக்கும், உடனே அந்த கதவை திறந்து வச்சுருவீங்க. அவனுக்கு சின்ன கேப் கொடுத்தா போதும், அவன் ஒர்க்ஷாப் உள்ளே வந்து வச்சுருவான். நீங்கள் சின்ன சண்டை என்ன பண்ணோம், உங்களுக்குள்ளே சரி பண்ணி கரெக்ட் பண்ணின்னு பண்ணிடணும், கரெக்ட் பண்ணிடணும். அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆஹா புருஷன் மாடிக்குள்ளே என்ன ஆகுது, பிரச்சனை உருவாயிடுச்சு. நம்ம இப்போ கரெக்டாக உள்ளே நுழைஞ்சா டோட்டலாக பிரிச்சிடலான்னு யோசிப்பான். அல்லேலூயா. இன்றைக்கி எந்த கோல் மூட்டவனா மனுஷனாக வந்தாலும் சரி, பிசாசு மூலமாக வந்தாலும் சரி, ஒரு பொம்பளை மூலமாக வந்தாலும் சரி, ஒரு ஆம்பளை மூலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், நீங்கள் உஷாராக இருங்க. அல்லேலூயா. அப்போ அவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுமா, உள்ளத்தை தைக்கும். ஆனால் நம்ம உள்ளத்தில் அநேக வேதனைகள் இருந்தாலும் தேவன் ஒருவர் மாத்திரம் நமக்கு ஆறுதல் கொடுக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 62:4 வாசிக்க கேட்போம். 62:4 அவனுடைய அவனுடைய மேன்மையிலிருந்து
பாருங்க உங்களுடைய மேன்மேல் இருந்து அவனை தள்ளும்படிக்கு அநேகர் பாருங்க நீங்க நல்லா இருக்கிறது யாருக்காவது பிடிக்குமா? பாருங்க யாருக்குமே நம்மளோட மேன்மையா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த மேன்மை என்ன பண்ணுவான், அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்களா, இவனை எப்படி வந்து தள்ளினா நல்லா இருக்கும், வேலை ஸ்தலத்துல பாருங்க அவனை எப்படி தள்ளினா நல்லா இருக்கும், குடும்பத்துல பாருங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து வச்சிங்களேன் பெரிய பிள்ளைய தான் எங்க அம்மா மாமியார் பாத்துக்கிறாங்க, சின்ன பிள்ளைய பாக்குறதே கிடையாது, அப்ப இவனை எப்படி தள்ளுறது? அந்த ஆலோசனை பாருங்க மேலே மேன்மையில இருந்து அவனை தள்ளும்படி ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். என்ன பண்ணுவாங்களா, தப்பு தப்பா சொல்லுவாங்களா, அல்லேலூயா, அபத்தம் பேச நினைக்கிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவாங்களா, மனசார நான் சொல்றேன் நல்லா இருப்பாங்க நான் சொல்ல மாட்டாங்க, அல்லேலூயா, அவருடைய வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். பாருங்க இந்தவன் நிறைய பேர் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், நமக்கே தெரியும் இவன் சபிக்கிறானா இல்லைனா சந்தோஷமா ஆசீர்வதிக்கிறானு. பாருங்க வாயினாலே அவனை ஆசீர்வதிப்பானா, இவன் அழியணும்னு யோசிப்பான், இவன் நாசமாக போகணும்னு யோசிப்பான், ஆனால் அவனோட உள்ளம் பாரு எப்படி இருக்குமா, உள்ளத்தினால சபிப்பார்களாம், வாயினாலே அவனை ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள், தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். அல்லேலூயா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, காரணம் இல்லாத சாபம் ஒன்றும் உன்னை பண்ணவே பண்ணாது. அல்லேலூயா, நம்ம நினைப்பேன் இவன் சபிச்சுட்டான் என்ன, இவன் என்ன இப்படி பேசிட்டான், இதை பழிச்சிருமான்னு, ஆண்டவருக்கு தெரியும் காரணம் இல்லாத சாபம் உன்னை யார் சபிச்சாலும் அது ஒன்றுமே உனக்கு நடக்கவே நடக்காது. அல்லேலூயா, பாருங்க உன்னுடைய மேன்மையிலிருந்து உன்னை தள்ளும்படியாக ஆலோசனை பண்ணுவாங்க, நிறைய பேர் இடத்துல ஆலோசனை உண்டு. நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நல்லா பேசுகிறாரு, உயிருக்கு உயிராக கொடுக்குறாரு, உயிரை கொடுக்குற ஒரே ஒருத்தர் நாங்கள் ஆண்டவர் மட்டும்தான் அவன் உயிரை கொடுப்பார். அல்லேலூயா, மனுஷன் உயிரை தான் எடுப்பான் அவனுக்கு. நீ நினைக்கலாம் ஐயோ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கிய நண்பன், நான் சாப்பிட்றேன்னா அவன் சாப்பிட மாட்டான், நான் தூங்கலனா அவன் தூங்க மாட்டான், இதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க. அந்த நான் சொல்வது சிநேகனுக்கு எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, நம்ம தான் அப்பா அம்மா கூட நம்ப மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸுன்னா அவ்வளோ உயிர் வைப்போம், எவன் என் உயிர் நண்பன், உன்னோட உயிர் நண்பன் ஒரே ஒரு ஆள் தான் ஏசப்பா மட்டும்தான். அல்லேலூயா, எந்த நண்பனையும் நம்பவே நம்பாது. என்ன பண்ணுவான் அவனை, மேலே இருக்கிற உன்னை என்ன பண்ணுவாராம், மேன்மேல் இருக்கிற உன்னை கீழே தள்ளும்படியாக அவன் ஆலோசனை பண்ணி மனசன்ன பண்ணுவான், அவன் ஆசீர்வதிக்கிறப்பா நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லுவான், ஆனால் அவன் உள்ளத்திலே உன்னை சபிப்பான். அல்லேலூயா, இன்றைக்கி முடிவு பண்ணிக்கோ, நமக்கு ஒரு தாப்பு வைக்கிறான்னா என்ன பண்ணோம், நம்ம உஷாராக இருக்கணும், சபிக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆனாலும் பாருங்கள் சபித்தாலும் சாபத்தை தேவன் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஏன்னா நீ ஆண்டர் மேலே நம்பிக்கை வச்சுருக்க, அவர் எனக்கு ஆறுதல் கொடுப்பார், அவர் என்ன ஆத்மாவை என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார் சொல்லி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் பெருகும்போது அவர் மட்டும்தாங்க உனக்கு ஆறுதல் கொடுப்பார். அல்லேலூயா, பாருங்கள் நம்மளுடைய மேன்மேல் இருந்து நினைக்கலாம் நான் நல்லா இருந்தேன், இன்றைக்கி ரொம்ப கீழே போயிட்டேன் நான் நினைக்காத, இன்றைக்கி ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். அல்லேலூயா, நீ எங்கெல்லாம் விழுந்து எங்கெல்லாம் வந்து வெக்கப்பட்டு எங்கெல்லாம் நீ அவமானப்பட்டியோ அந்த இடத்துலேருந்து கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உன் ஆசீர்வாதம் இழந்து போயிட்டியா, உன்னுடைய சமாதானம் இழந்துட்டியா, நீ எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் இன்னைக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ நம்பிக்கை அவர் மேல் வைக்கணும். ஆண்டவரே நான் உன் மேல் நம்பிக்கையாக இருக்கேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் உள்ளத்தில் இருக்கிற காரியம் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே நம்ம யார்ட்டையும் சொல்லணும் அவசியமே கிடையாது, இப்போ முட்டி போட்டு என் உள்ளத்தில் ஆண்டவர் இதெல்லாம் இருக்குது நீ சொல்ல விட அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா, உன்னோட இப்படி போகிற பாதைகள் நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே யாருக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, அப்போ அவரிடத்துல போய் நீ ஜெபிச்சுப்பார், உன் உள்ளத்தில் இருக்க வேதனை எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம், எரேமியா 4:14 வசனத்தை வாசிப்போம். எருசலேமே எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, அல்லேலூயா, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. அல்லேலூயா, நம்ம சொல்லுவோம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கூட 14 ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா, ஆனால் ரட்சிப்பு பூரணம் ஆகலை இன்னும் யாருக்கும், பூரணம் ஆகியிருந்தால் நம்ம யாரும் இங்கே இருக்கவே மாட்டோங்க. அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபினால் என்னை ரட்சிப்பு ஆண்டவரே, உங்களுடைய கிருபினால் என்னை நடத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபின் ரட்சிப்பு ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு பாத்திரம் ஒரு நாளும் அழுக்காய் போகக்கூடாது என்று சொல்லி நீ ஜெபிச்சு பாருங்கள், அந்த பாத்திரத்தை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, பாருங்கள் எரேமியா சொல்கிறான், சுவாசிக்கலாம், எருசலேமே எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. அப்போ உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அல்லேலூயா, அந்த இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்பா இருக்கிற அதெல்லாம் கழுவணுமா. இன்னைக்கு நீ நினைக்கிற என்னோட இருதயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு கையளவு தாங்க நம்ம இருதயம், இதுக்குள்ளே நம்ம நிறைய பார்ட்டிஷன் போட்டு வச்சுருப்போம். என்னன்னு
ஒரு பக்கம் பொல்லாப்பு, ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் அழுக்கு, ஒரு பக்கம் நிந்த, ஒரு பக்கம் சாபம், எல்லாத்தையும் என்ன பண்ணுறோமா, ஒவ்வொரு பாட்டாக போட்டு வச்சுருக்குறோம் நம்ம. அதெல்லாம் தேவன சொல்கிறான்னா உன் இருதயங்களை என்ன பண்ணு, பொல்லாப்பற கழுவு. பொல்லாப்பு போக எல்லாம் போகிற வரைக்கும் கழுவு. எந்த மட்டும், எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவடி முன்பாக வந்துட்டு நம்ம இருதயெல்லாம் கழுவப்பட்டுச்சுன்னா நம்மளோட அக்கிரம நிந்த என்ன பண்ணுமா, எம்மட்டும் இருக்கும். தானிலிருந்து வாசிக்கலாம், அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். எருசலேமே, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை, உன்னுடைய இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும், எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள், அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். உன்னுடைய உள்ளத்திலே தங்கும். தங்குதான், குடி கொண்டு இருக்கு பாருங்க, அந்த குடி கொண்டு இருக்கிறத என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வெக்கேட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு வீட்டில் வச்சுருப்போம், அந்த குடும்பம் புரியும், என்ன பண்ணுவோம், இந்த மாதம் டைம் கொடுக்குறங்க, காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே இருக்கிற உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தைகள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, தங்கியிருக்கான். அது உள்ளத்தில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து போடு, என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி எல்லாம் வெக்கேட் பண்ணிவிடுங்க. அல்லேலூயா. போகும்போது என்னோடய ஆண்டவர் மட்டும்தாங்க என் உள்ளத்தில் இருக்கிறாரு, என்னோடய ஆண்டவர் மட்டும்தாங்க என்னை நடத்துகிறாரு, அவர் மட்டும்தாங்க உள்ளத்தில் வாசம் செய்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அவர் மட்டும்தாங்க உங்களை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய துர்க்கிரியைகள், உன்னுடைய எல்லா பாவ அழுக்கையும் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி கழுவணுமா, ஒவ்வொரு நாளும் கழுவிப்பார். உன்னுடைய இருதயம் உனக்கு சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீ நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், அந்த போராட்டம் எனக்கு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா உள்ளத்தில் வாசம் செய்கிற தேவன் அவர் எல்லாத்தையும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி யாருக்கு தெரியுமா, ஆண்டவர் அறிந்து கொள்வார். இன்றைக்கி உனக்கு உள்ளத்தில் இருக்கிற எல்லா அக்கிரம சிந்தைகள் எல்லாம் உன்னுடைய தூக்கி போட்டுடு. இன்றைக்கி நான் வேண்டவே வேண்டாம், நான் ஆண்டவரை மட்டும், அவர் எல்லாவற்றையும் எனக்கு நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார், என்னை நடத்துவார். இதான் ரட்சிக்கப்படுற ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கணும் ஆண்டவர், என்னை ரட்சிக்க ஆண்டவர்னு சொல்லி பாருங்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. என் உள்ளத்தில் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் நான் வைக்கிறேன் தகப்பனே, நீங்கள் என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு ஆறுதல் கொடுப்பார். நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம், நீதிமொழி 22:17-18 வாசிப்போம். உன் செவியை சாய்த்து, உன்னுடைய செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு, என்ன பண்ணுமா, ஞானிகளுடைய வார்த்தையை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. எங்கே வைக்கிறனமோ, அதான் நிறைய வச்சுட்டு இருக்குமே, தேவையில்லாத வச்சுருக்கோம். பாருங்க, ஞானியோட வார்த்தையை கேட்டு, அவருடைய போதகத்தை கேட்டு உன் இருதயத்தில் அதை வெய். அவைகளை, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து, என்ன பண்ணணுமா, அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் காத்துக்கணும். நம்ம மற்றதெல்லாம் காத்துக்குவோம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய காதலியோட பேரை குத்திருப்பாங்க, பச்சை குத்திருப்பாங்க, அதை பத்திரமா பாதுகாத்துக்குவாங்க. அல்லேலூயா. ஆனால் அப்புறம் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுமா, உன் உள்ளத்திலே வைத்து அவைகளை, அவைகளை உன் உதடுகளில் நினைத்திருக்க பண்ணும் போது. அப்போ பாருங்க, ஆண்டவர் செய்த அவருடைய வார்த்தையை உள்ள வைத்து நீ உதடில் அவருடைய வார்த்தையை சொல்லும் போது அது இன்பமா இருக்கும். எப்படி இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா. இப்போ ஆண்டவர் செய்தா வச்சுக்கோ, ஒரு நன்மை என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுவோம், எனக்கு ஏசப்பாடு செய்தார், இது நன்மை எனக்கு பண்ணாது. இப்போ நிறைய சாட்சி நீங்கள் கேட்டீங்க, அந்த சாட்சியெல்லாம் பாருங்கள், அவரோட நாமம் வந்து மகிமைப்படுற மாதிரி இருக்கும். அப்போ அவரோட வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் என்ன பண்ணுமா, அதை உள்ளத்தில் வச்சுக்கணும். வைக்கிறோமா நம்ம போகும்போது, இங்கே எல்லாம் அம்மா எனக்காக தான் பேசுனாங்க, எனக்காகவே பேசின மாதிரி இருந்து சொல்லுவோம். ஆனால் அங்கே அந்த அந்த சர்ச்சை விட்டுடி போனோன்னு பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு வசனமாக கட் ஆகிடும், மறந்துடுவீங்க. போகும்போதெல்லாம் இன்றைக்கி என்னமோ பேசுனாங்க, என்னமோ பேசுனாங்க, என்னமோ பேசுனாங்க, அவ்வளோதான். அது உள்ளத்திலே அவரோட வார்த்தையை நீ வந்து காத்து வைத்தினா அது உனக்கு எப்படி இருக்குமா, இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை நீ உள்ளத்தில் வச்சுனா அது உனக்கு கசப்பாக இருக்கும், மாறாவாக இருக்கும் உன் வாழ்க்கை. இன்றைக்கி ஆண்டவரே, உன்னுடைய போதகத்தை நான் கேட்டு ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் இதை வைத்து நான் என்ன பண்ணுவேன், அது எனக்கு இன்பமாக இருக்கு. அந்த வசந்த வாசிக்கலாம், 18 வாசிக்கலாம். அவைகளை, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து, இன்னைக்கு அப்படி வச்சுக்கோங்க ஆண்டவரே, இந்த உள்ளத்தில் உன்னுடைய வார்த்தையை நான் காத்து, அவைகளை, அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது. பாருங்க, நம்ம அந்த வார்த்தையே நம்ம உதட்டில் அடிக்க பண்ணுமா, ஆண்டவரே இதை நீங்கள் செய்யுங்கப்பா, இதை நீங்கள் பண்ணுங்கப்பா. நீ செய்யாத ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, ஆண்டவர் உனக்கு நன்மையே செய்யல வச்சுங்களேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துறீங்கப்பா, அது காய் ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்துறீங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி நீங்கள் அறிக்கை செய்யும் போது தேவன் பாப்பா, நாம் செய்யாததே இந்த மகளும் மகனும் அறிக்கை பண்ணனே, அந்த வார்த்தையை என்ன பண்ணுவோம், கனப்படுத்துவார். அல்லேலூயா. அது உடனே என்ன பண்ணும், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு ஆண்டவர், அப்பா என் காதை திறங்கப்பா, என் செவியை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாக திறங்கப்பான்னு சொல்லி பாருங்க. உன் உள்ளத்தில் தேவன் ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா.
நாம் இன்னொரு வாசிப்போம், நீதிமொழி 20:30 வாசிக்கலாம். காயத்தின் தழும்புகளும் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும். காயத்தில் பாருங்க, ஒரு காயம் பட்டுச்சுன்னா போகுமா? நமக்கு போகாது. 10 வருஷம் 20 வருஷம் பண்ணி கேட்டாலும் வந்து பாருங்க, கரெக்டாக நமக்கு ஞாபகம் சொல்லுவோம், இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு, அதோட அடையாளம். அந்த தழும்புகள் மாறவே மாறாது. அதே மாதிரி நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக அவருடைய தழும்புகளாக நம்மளை குணமாக்குறாரு. அல்லேலூயா. அவருடைய தழும்பு பாருங்க, நம்ம பட்ட பாடுகள், நம்ம பட்ட பாவம் செய்கிற அந்த காரியத்தினால அவர் தழும்பு தான் நமக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அவர் தழும்புல நம்மளை குணமாக்குறாரு. பாருங்க என்ன இப்போ வாசிக்கிற, அந்த காயத்தின் தழும்புகளும் அந்த காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும். பாருங்க, எவனாவது நல்லா சொல்லுவாங்க, ரெண்டு அடி அடிச்சா கூட மறந்துடும், அந்த சொல்லில் அடிச்சாங்கன்னா மறக்கவே மறக்க மாட்டேன். நீ அன்னைக்கு அப்படி 10 வருஷம் கேட்டு சொல்லி பாருங்க, நீ இப்படி என்னை சாபம் விட்ட, நீ இப்படி என்ன சொன்ன, நீ அந்த வார்த்தை என்ன எவ்வளோ குத்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, காயம் கூட அந்த என்ன பண்ணுவான், அந்த காயப்பட்ட தழும்புனால அவங்க பேசுகிற வார்த்தை பாருங்க நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த தழும்பு மறையவே மறையாது. அதே மாதிரி நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளும் மாறவே மாறாது. அல்லேலூயா. அந்த வார்த்தை வாசிக்கலாம், காயத்தின் தழும்புகளும் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும். உள்ளத்தில் பாருங்க, நம்ம ஒரு அடி அடிச்சுட்டா அந்த ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. என் தம்பி ஒருத்தன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டான். என் மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு பாசம். எனக்கு நான் சொன்னேன், டே ஸ்கூல் கிளம்பு, ஸ்கூல் கிளம்பு அக்கா, போக முடியாதுக்கான்னு. அவங்க வீட்டில் மட்டும் 11 பிள்ளைங்க, நீ கிளம்புடா கிளம்புடா கிளம்புடான்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. நேராக போன சைடில் ஒரு வழக்கமாக இருந்துச்சு, எடுத்து வச்சு பின்னு 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 தர 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 காலை பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுவான்ட்டேன். காலையில் முடிச்சு அந்த தலையெல்லாம் தொடப்பகுச்சு, உடம்பெல்லாம் சரியான அடி. அவன் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பாசம். ஆனால் பாருங்கள், கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அவன் இன்னைக்கு கேட்டவட என்ன சொல்வேன், என்னை தொடப்பக்கட்டாலும் அடிச்சு நீ ஸ்கூலில் விட்டுல. பாருங்க, அந்த தழும்பு அவனுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அன்றைக்கி நான் விட்டதுனால தான் நீங்கள் படித்து நல்லா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி சரிடா, நீயும் ஸ்கூல் போகலாம் பரவாயில்ல விட்றா அப்படின்னு சொல்லியிருந்தானா, இன்றைக்கி அவனோட வாழ்க்கை எப்படியோ போயிட்டுருக்கோம். பாருங்கள், தேவன் வந்து நமக்கு என்ன பண்ணுறனா, நம்ம காயத்தின் தழும்புகளால் உள்ளத்தில் அடிகளும் உரைக்கும். அடிச்சனை உரைக்கும் பார்த்தீங்களா, சுள்ளுன்னு இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தேவனோட வார்த்தை நமக்கு உரைக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா, என் உள்ளத்தை உரைக்குதுப்பா. அந்த அடிக்கிற அடி உரைக்கும். பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். பாருங்க, பொல்லாத இருக்கிறவனை வந்து அந்த அழுக்கு துடைக்கும். நீ ஆண்டுட்டு, நான் இப்படி இருந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், தேவன் என்னை காயப்பட்டாரு, ஆண்டவர் எனக்காக ரத்த சிந்தனார் சொல்லி பாருங்க. ஒருத்தன் பொல்லாதனா இருந்து அவன் அழுக்கில் இருந்தாலும் அவனை என்ன பண்ணுமா, கழுவும், துடைக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம நடக்கிற சாட்சிகள், இப்போ ஏசப்பா ஏசப்பான்னு போகிறாங்க, ஆனால் அவங்க என்ன இல்லை, ஒரு சாட்சியே கிடையாது. பரிசுத்தம்னு சொல்கிறாங்க, ஒரு சாட்சி கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டில் போய் கேட்டு பாருங்க, அவங்க சாட்சி கொடுக்கணுங்க. ஐயோ, ஆண்டோட பிள்ளையா, அந்த வீட்டில் தேவனோட பாட்டு தாங்க இருக்கும், ஜெபம் தாங்க இருக்கும், நான் அந்த குடும்பத்தில் சண்டையே நான் பார்த்து கிடையாதுன்னு சொல்லணும். இப்போ இருக்கிற பாரு, ஐயோ அந்த வீட்லையா காலையில் தொடங்கினாங்கன்னா நைட்டு வரைக்கும் சண்டை தாங்க, நைட்டு படுக்கும் போதாங்க அந்த சண்டை ஓயுது. அல்லேலூயா. அது சாட்சி கிடையாது. ஆனால் இன்றைக்கி தேவன் உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் ஆண்டு சமத்தில் வச்சு, ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஆறுதல் கொடுங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா, என்னோடய தழும்புகள் ஆண்டவரே, என்னோடய காயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய தழும்புகளால் குணமாக்குங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு ஆறுதல் கொடுக்கவராக இருக்கிறார். இன்றைக்கி என்னென்ன காரியத்துலையும் வந்தேன்னு தெரியாது, ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் அறிவார். நான் அவங்க எப்படி பார்ப்பேன், முகத்தை மட்டும் தான் பார்ப்பேன், ஆனால் அவர் அப்படி கிடையாதுங்க, உள்ளத்தை அவர் பார்க்குறவராக இருக்கிறார். தேவன் உடம்பு இருத்தி ஆராய்ந்து அறிகிறாரா? அல்லேலூயா. அப்போ அவருக்கு எல்லாமே மறைவானது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து என்னென்ன பிரச்சனையோடு வந்தீங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் இவ்வளோ பாரத்தோடு வந்திருக்கேன்ப்பா, இந்த பாரத்தெலாம் நான் இந்த சமூகத்தை இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் நன்மையை காண செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்மளோட தழும்பு பாருங்கள், நம்மளோட காயங்கள், மற்றவங்களுடைய பாவத்தில் இருக்க கொடியனுடைய காரியத்தை கூட அவனை கழுவி சுத்திகரிக்கும், அவனை துடைக்குமா. நம்ம இன்னைக்கு சாட்சியோடு இருக்கணும். ஆண்டவரே, நான் இதுக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியாது ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் ஆண்டவரே அநேகருக்கு நான் ஒரு சாட்சியாக வாழ்வேன். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்க எல்லா காரியமும் உமக்கு முன்பாக நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, மற்றவங்களை சொல்வதை காட்டிலும் ஒரு சமூகத்தில் வந்து நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, என் உள்ள எப்படி இருக்கணும், உமக்கு பிரியமாக இருக்கிற ஆண்டவரே, என் உள்ளத்திலுடைய எல்லா ஆசைகளும் கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உன்னோட உள்ளத்திலுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கி ஒரு பட்ஜெட் போடுங்க, உன்னுடைய காரியங்கள், உன்னோட ஆலோசனை, எந்தெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்குறியோ அது எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவன் சமூகத்தில் நம்ம இன்னைக்கு போகும்போது உள்ளத்தில் வேதனை இல்லாமல் போக போறீங்க.
பிரச்சனை இல்லாமல் போகிறோம் எல்லாத்தையும் இன்றைக்கி அவருடைய பாதத்தில் இறக்கி வச்சுட்டீங்க. அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே என்ன பண்ணியிருக்கிறாராம், சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்ம செய்யணுமா? இன்னைக்கு காலையில் எழுந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஸ்தோத்திரம் சொன்னேன், சொல்லுங்க, கை தூக்குங்க, 1, 2, 4 அப்புறம்ல யாரும் சொல்லவே இல்லை, நேர்த்தியாக சொல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவன் அதினதின் காலத்தை நேர்த்தியாக செய்கிறார். சரி, அவர் சகோதரமாக யார், ஒய்ஃபுக்கெல்லாம் யார் ஸ்தோத்திரம் சொன்னீங்க, அவர் அதின் காலத்திலே என்ன பண்றாரா, நேர்த்தியாய் செய்து உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். என்ன பண்றாரா, எல்லாத்தையும் வச்சு அவர் உள்ளத்துல வச்சு தருப்போம். உள்ளத்துல என்ன இருக்கு, உலகம் இருக்கு. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை அவர் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான் முடியாது. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். தேவன் செய்கிற கிரியைகளை ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சார்னா போதுங்க, சேட்டலைட்ல லைட்டை கையை டச் பண்ணா போதும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஞானம் பெருகி இருக்கு. ஞானம் பெருக பெருக என்ன பண்ணுவான், நோய் தான் பெருகி இருக்கு எல்லாருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக பாருங்க, வியாதி தான். என்ன வியாதினே தெரியல. ஒரு அம்மா சொல்லுது, குழந்தை பிறந்த முதல் கொண்டு அந்த குழந்தைக்கு பிளட்டு மூவிங் போய்கிட்டே இருக்குதான். ஒரு பொம்பளை பிள்ளை அது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் நம்ம பரம டாக்டர்கிட்ட வந்தாங்கப்பா. அல்லேலூயா. அந்த பொண்ணு இன்றைக்கி கல்யாணம் பண்ணி பிள்ளையோடு இருக்குது. அந்த பிள்ளை பிழைக்கவே பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கேருந்து அந்த பிளட்டு வருதுன்னே தெரியல. ஆனால் எங்கேயோ குடல் ஏதோ லீக் ஆகி ஏதோ வந்துட்டு இருக்கு மாத்திரம்தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை பிளட்டை அடைக்கத்தக்க வல்லமை உடையவர் யாருன்னா ஆண்டவர் தான். அல்லேலூயா. செத்து போயிடுவாங்க, இனி பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த மகளை கர்த்தர் நீங்கள் ஜீவனோடு வைத்து தெய்வ சமூகத்தில் இன்றைக்கி சாட்சியாக இருக்காங்க. பாருங்க, அவரால் மட்டும்தாங்க செய்ய முடியும். ஏன்னா அவர் செய்கிற கிரிகளை ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன பண்ணிட்டார், உலகத்தை உள்ளத்தில் வச்சுட்டார். அதுதான் நமக்கு நடக்குது. நம்ம உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம், உலகம் என்ன சொல்லும், இவங்க என்ன சொல்லும், உலகத்தை பார்க்காத உலகம் நம்மளை என்ன பண்ணோம், கொண்டு போய் தள்ளி விட்டுடும். அல்லேலூயா. நீ ஆண்டவரே பார் அப்பா, எனக்கு நீங்கள் இருக்கீங்கப்பா, நான் உம்மை மாத்திரம் பார்க்குறேன்ப்பா. அவருடைய கிரிகளுக்காக நீ காத்துரு. ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்வீங்க நான் நம்பியிருக்கேன்ப்பா. உங்களுடைய கிரி எனக்கு நடக்கும்ப்பா. நீங்கள் எனக்கு அற்புதம் செய்வீங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு செய்வீங்க, என் குடும்பத்துக்களை செய்வீங்க, நான் உண்மையே நம்பியிருக்கேன்னு சொல்லி பாருங்க. சாலமோன் எல்லாவற்றையும் பார்த்தாச்சு. ஆனால் பாருங்க, அவன் சொல்கிறான் பாருங்க, தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறாராம். பாருங்க, நேர்த்தியாக பாப்பாவும் ஒன்று பிறக்குது, 10 மாதம் கழித்து பிறக்குது. அதுக்கப்புறம் அது வளருது, அது நடக்குது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் போகுது, அப்புறம் ஸ்கூல் போகுது, அப்புறம் காலேஜ் போகுது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம். அது அப்போ அது குழந்த பிறக்குது. இதெல்லாம் யார் செய்கிறா, நம்மளால கிடையாதுங்க. நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஒருவர் மாத்திரம் இருக்கிறாரு, அவர் மட்டும் செய்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் செய்கிற கிரிகளை மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய அவர் என்னென்ன கிரிகள் வச்சிருக்கிறாரோ அது எல்லாம் கத்த நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன சமூகத்தில் இப்போ கேட்குற, ஆண்டவரே உங்களுடைய கிரி எனக்கு காண்பிங்கப்பா, இந்த உங்களுடைய கிரி நிமித்தம் எனக்கு நடத்தி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்வார். நினைக்கலாம் இது முடியாதுன்னு நினைப்போம், ஆனால் அவர் முடிய செய்வார். இந்த காரியத்தில் நம்ம தோல்வி எடுப்போம்னு நினைப்போம், அந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். இந்த இடத்துல வெக்கப்படும் நினைப்போம், ஆனால் கர்த்தரை முன் வைத்து போய் பாருங்க, வெக்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா. என்ன நம்முடைய வெக்கத்துக்கு ரெட்டத்தனியான பலனை கர்த்தர் கொடுப்பார். நம்ம கொடுக்கறது எல்லாமே பாருங்க, ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். யோபியின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. சாராளை காண்ட சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன், ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிற உள்ளத்தில் நகைக்கிறான். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாயில் தானே சிரிப்பாங்க, செக்கிண்டெல்லாம் பண்ணுவாங்க, எனக்கா வயசாகிடுச்சு இப்போ குழந்தை வருமா அப்படின்னு. ஆனால் வாயில் அவர் சிரிக்கிற உள்ளத்தில் நகைத்தார். அல்லேலூயா. அந்த உள்ளத்தில் நகைச்சதை கூட ஆண்டவர் பார்க்குறாரு. என்னென்ன சாராலே நான் நகைச்ச அவர் சொல்கிறேன், இல்லை இல்லை நான் நகைக்கவே இல்லை. அந்த வசந்த வாசிப்போமா, அதே 18:12 வாசிக்கலாம். அதே 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து என்ன பண்ணலாம், தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும், அவ என்ன பண்ணா, கிழவிப்பா எனக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா, என்னோட கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா பாருங்க, அவருடைய கிரியை வெளிப்படும். அல்லேலூயா. அவர் அந்த கர்ப்பத்தை என்ன பண்ண, 18 வயசுக்குள்ள கர்ப்பமாய் மாற்றுவார். அவருடைய சரீரத்தில் இருக்க எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்க. ஏன்னா அவருடைய கிரிகளை ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகையால் என்ன பண்ணா,
சாதர் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, எனக்கு இன்பமாகுமோ, வயசாயிடுச்சு எனக்கு இதுக்கு அப்புறம் இன்பம் உண்டாகுமோ, ஆனா கர்த்தர் நினைத்தால் இன்பத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆனாலும் தேவன் சொன்ன அந்த வார்த்தை, அந்த கிரியைகள் அவனுக்கு என்ன போச்சு, நடந்தது. தேவன் குழந்தை கொடுப்பேன் என்று சொன்னார், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை நிறைவேற்றினார். இன்னைக்கு தேவன் உனக்கு என்னெல்லாம் வாக்குத்தம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிரியைக்காக காத்திருக்க ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலுக்காக நான் காத்திருக்க ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் என் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கப்பா, என் சமாதானத்தை கொடுங்கப்பா. இனி என் உள்ளத்தில் ஆண்டவரே விசாரங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஆண்டவரே பிரச்சனை இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் உள்ளத்தில் போராட்டம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு பயமாக இருக்கு, நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும். அப்போ உள்ளத்தில் இருக்கிற தேவன் நமக்கு வெளிப்பாடை கொடுக்கும்போது, நம்ம அதை கேட்டு அதன்படி நம்ம நடக்கும்போது, அந்த காரியத்திலேருந்து நம்ம விலகி தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. மார்க் 7:15 வாசிப்போம். மனுஷனுக்கு புறமே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகள் பாருங்க, தக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா. நமக்கு இந்த டைம் கொடுத்த வசனையே என்ன வசனம், என்ன அது, தக்கிற முள்ளும் நோவு உண்டாகிற நெருஞ்சலும் இனி உனக்கு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நீ உன தச்சிட்டு இருப்பாங்க, நச்சு நச்சுக்கிறாங்க, அதெல்லாம் இனி இருக்கவே இருக்காது. நோவு உண்டாக்குற முள் இனி இருக்காது. உன்னை தீட்டுப்படுத்துறமான வார்த்தைகள் பேசுறாங்க பார்த்தீங்களா, உன்னை சாபம் விடுறாங்க, திட்டுறாங்க, நீ நாசமா போயிடும், இதெல்லாம் உன்னை ஒண்ணுமே ஆகுது, தீட்டுப்படுத்தவே படுத்தாது. ஆனா பாருங்க, அநேகரம் வேதனைப்படுவோம், நம் வாய்க்குள்ள இருந்து வருகிற வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்தும். அநேகரை பாருங்க, ஒருத்தர் பேசிடுவாங்க, ஆனால் பேசிட்டு அவங்க கூலாக போயிடுவாங்க, ஆனால் அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணுவோம், வேதனைப்படுத்துறோம், இப்படி பேசிட்டாங்களேன்னு. ஆனால் அதுலேருந்து கத்தர் உனக்கு என்ன பண்ணுவாராம், ஆறுதல் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் அவ்வளோ ஒரு நல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய தேவன் கொடுக்குற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவரை நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். இன்றைக்கி நினச்சிடலாம், ஆண்டவரே இந்த வார்த்தையில நான் தீட்டுப்பட்டிருக்கேன், ஆண்டவரே நம்ம பேசுகிற வார்த்தை பாருங்கள், இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து பேசுகிறது எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, ஸ்டைலாக பேசுகிறாங்க, அது ஸ்டைலோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அல்லேலூயா. அது என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவரே இன்றைக்கி என்னோடய வார்த்தை ஆண்டவரே நான் காத்துக்கொள்கிறேன்னு சொல்லி பாருங்கள். உன்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வாசிப்போம், எசேக்கியேல் 36:27 வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என்ன பண்ணுவாராம், உங்க உள்ளத்தில என்னோட ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என்னுடைய கட்டளையில் நடக்கவும், என் நியாயங்களை கை கொள்ளவும், அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என்ன பண்ணுவாராம், அவருடைய கட்டளை, அவருடைய நியாயங்கள் நம்ம உள்ளத்துல என்ன பண்றாரா, வைக்கிறாரா. அல்லேலூயா. அந்த உள்ளத்துல அவருடைய கட்டளையும் நியாயங்களையும் நம்ம வைச்சார்னா நம்ம தடுமாற்றமே இருக்க மாட்டோம், பரிசுத்தமா என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருப்போம். ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்ன கொடுத்துருக்க வசந்த வாசிப்போம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் செய்யறமானமோ. 10 கட்டளை இருக்கும், அந்த 10 கட்டளை ஒரு கட்டளை கூட செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அன்பு கூறுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கட்டளை, அந்த கட்டளை இல்லை கேட்டால் சொல்லுவாங்க அநேகரோட அன்பு தணிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. உண்மையிலேயே இப்போ அநேகரோட அன்பு தணிஞ்சு போயிடுச்சு இப்போ. ஆனால் தேவன் கொடுத்த கட்டளை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அப்புறம் கட்டளைகளையும் என் நியாயங்களை அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். என்ன பண்ணுவாரா, செய்யவும் பண்ணுவாராம். அல்லேலூயா. அப்போ அவருடைய கட்டளையிலையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளும்படியாக நம்ம உள்ளத்தில் அதை வச்சிருக்கிறார். இன்னைக்கு போகும்போது உன் பாரத்தை இங்கே வச்சுட்டு, ஆனால் அவர் வைக்கிறது பாருங்க, கட்டளையும் வைக்கிறாரு, நியாயத்தை வைக்கிறாரு. நீ போகும்போது அதை சந்தோஷமாக அது ஆண்டவரே உங்களுடைய கட்டளைப்படி நடப்பா, ஆண்டவரே உன்னுடைய நியாயத்தின்படியே நான் செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு அவர் முன்பாக உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவர். அதன்படியே உன் உள்ளத்தை நிறைவாக்கி நீ போவார். போகும்போது அவர் கட்டளை பயம் வந்துடும், ஐயோ அவர் கட்டளை நம்ம செய்யணும், கரெக்டாக காலைல 10 மணிக்கு எழுந்துக்கணும், 8 நைட்டு ஜபிக்கணுமா, 12:00 ஜபிக்கணுமா, ஜபிக்கணும், ஃபாஸ்டிங் பண்ணி அந்த கட்டளை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நீ கடந்து வர வர உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நினைக்கிறேன் என்னோடய ஆசீர்வாதம் ஏன் குறுகி போய்கிட்டே இருக்குன்னா, நம்ம கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மக்கிட்ட ஏதோ அவருக்கு விரோதமான காரியம் இருக்குது, அதை விட்டு நீ விலகி வரும்போது உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பெருகி இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா வேதனை தான் பெருகி இருக்கும். அந்த வேதனை பெருகாத படிக்கு தேவன் அந்த விசாரங்கள் பெருகாத படிக்கு அவர் ஆறுதல் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது உங்களுக்கு கட்டிலையும் நியாயங்களும் ஒரு உள்ளத்தில் வச்சுருக்கிறாராம்.
அந்த உள்ளத்தில் என்ன இருக்குது இன்னைக்கு, ஆண்டவரே இந்த உள்ளத்தில் நீ இருக்கீங்கப்பா, உன் கட்டளை இருக்கப்பா, உன் நியாயம் இருக்குப்பா என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம், சங்கீதம் 51:10 வாசிப்போம். தேவனே தேவனே சுத்த இருதயத்தை, அல்லேலூயா, என்ன கொடுக்கிறார்மா, சுத்த இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இந்த காரியம் செய்யலாமா, இப்படி பண்ண நல்லா இருக்குமா, அப்படி நமக்கு ஒரு ஸ்டெடி மைண்டே இருக்காது. அல்லேலூயா. வாசிக்கிற அந்த வசனத்தை, தேவன் எனக்கு சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். என்ன பண்ணணுமா, இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவர் எனக்கு இருதயம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் கேடு உள்ளதாக இருந்திருக்கலாம், மற்றவங்களை பேசுறதா இருந்திருக்கலாம், புறமே போறதா இருக்கலாம், பாவம் செய்யறதா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு என்னுடைய சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை. என்ன பண்ண, நிலைவரமான ஆவி ஒரு ஸ்டாண்டர்டா, இதுதான் என்னுடைய லைஃப், இதுதான் என்னோட ஆண்டவர், இதுக்காக தான் நான் இருப்பேன், நான் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ண போக மாட்டேன் அப்படின்னு நிலைவரமான ஆவியும் என் உள்ளத்திலே புதுப்பியும். உங்க உள்ளத்துல இன்னைக்கு புதுசா ஆக்குவார். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக உன்னோட ஆவி எப்படி இருந்துச்சு தெரியாது, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த இருதயத்துல உனக்கு புதிதான ஆவியை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த இருதயம் என்ன பண்ண, சுத்தமான இருதயம் அதை சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை உன்னோட உள்ளத்துல இன்னைக்கு வச்சுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு போகும்போது நல்ல ஸ்டெடி மைண்ட், இதுதான் நான் இப்படி தான் நடப்பேன், கத்தனை நடத்துவார் என்று சொல்லி பாருங்க. கத்தன் மெய்யாகவே உனக்கு நீ சுத்த இருதயத்தை கொடுத்துருக்க, நிலைவரமான ஆவியை உன் உள்ளத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், யோவான் 7:38 வசனத்தை வாசிப்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் சுவாசமா இருக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. வேத வாக்கியம் தாங்க நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லும், இதை செய், இதன்படி நட என்று சொல்லி. அப்போ பாருங்க, மற்றது சொல்லவே சொல்லாது, வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி செய்து. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. விசுவாசமா இன்னைக்கு பாருங்க, கர்த்தரிடத்துல தேவனுடைய வாக்கியத்தை கேட்கிற நீங்க தேவனுடைய விசுவாசமா இருந்து அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்ன பண்ணுமா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துட்டா ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுமா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டோட நதி நமக்குள்ளே உள்ள நடிச்சுனா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், எப்பொழுதும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஜீவ நதி நமக்குள்ளே வந்துட்டு அப்படியே அந்த நதி ஓடிச்சுனா எப்படி இருக்கும் பாருங்க. நம்மளுடைய இறுதி உள்ளத்தில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், வசந்தம் அப்படி வாசிப்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, வேதத்தில் என்ன ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்வேன். அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்க, நிலைவரமான ஆவியும் ஆண்டவர் எனக்கு புதுசாக எனக்கு புதுப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒன்றும் இல்லை, வீடு கொஞ்சம் பழசாயிட்டா என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த வீடை சரி பண்ணணும், இதை கொஞ்சம் புதுசாக மாடல் பண்ணணும், அதெல்லாம் செய்யணுமே. நம்ம இருதயம் எப்படி கேடு உள்ளதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம புதுப்பிக்கணும் ஏன் நினைக்க மாட்டோம். இன்றைக்கி அதை புதுக்கிறோம், புதுப்பிச்சு தேவனுடைய வார்த்தையின்படியே அவருடைய வேத வாக்கியத்தை நம்ம கேட்டு வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் அவரிடத்துல விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவரிடத்துல நீங்கள் இன்னைக்கு விசுவாசமா இருங்க. இதுக்கு முன்பாக இப்படி இனி நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. இனி கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னுடைய விசுவாசத்தை இன்னைக்கு உறுதிப்படுத்த, தேவனிடத்துல விசுவாசமா இருந்து அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உன்னுடைய இருதயத்துல ஓடும். எப்பொழுதும் சந்தோஷம் தான், பாடிக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், எப்பவே சந்தோஷம். பக்கத்துல அக்கத்துலாம் பார்ப்பாங்க, என்னடா இது பார்த்துக்கிட்டு இப்போ பாரு சிரிச்சுட்டு, சந்தோஷமா கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் களி கூறணும், என்னடா இப்போ இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், அட ஜீவ நதி எனக்குள்ள பாயுதுப்பா. அல்லேலூயா. உன் விசுவாசம் யார் மேல இருக்கணுமா, அவரிடத்துல அவருடைய விசுவாசத்தை வச்சு தான் தேவன் உன்னுடைய உள்ளத்துல ஜீவ நதியை புறப்பட செய்வார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எசேக்கியேல் 11:19 வாசிப்போம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. நீங்க யாரு, அவர்களா நீங்க, பக்கத்துல பார்த்து கேட்கணும், அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, என் ஆண்டவருடைய கட்டளைப்படி நடந்து, என் நியாயங்களை கை கொண்டு, என்னுடைய நியாயங்களை கை கொண்டு, அவைகளின்படி அதன்படி நடந்து செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. என்ன பண்ணுவாரா, ஏகமான நல்ல ஒரு இருதயம். அல்லேலூயா. ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில், அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய புதிய ஆவினால உன் அபிஷேகம் செய்வார். அல்லேலூயா.
ஆண்டவரே இன்னைக்கு ஒரு புதிய ஆவினால் என்ன அபிஷேகம் பண்றீங்க ஆண்டவரே. நிலையான ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க, சுத்தமான இருதயத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஜீவ நதியை ஆண்டவரே என்னோட உள்ளத்திலிருந்து ஆண்டவர் ஓடும் என்று சொல்லி இன்னைக்கு அருமையா பாருங்க, ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, என்ன புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை. எத்தனை பேர் கல்லான இருதயம்? சே, எவ்வளோ போய் கேட்கறப்ப அந்த மனுஷன் இறங்கவே மாட்டான்ப்பா. இவனுக்கு இருதயமா கல்லா? அல்லேலூயா. அந்த கல்லெல்லாம் நீங்க கரைஞ்சிருங்க. நீ எந்தெந்த இடத்துல போய் வெக்கப்பட்டு ஆண்டவர் இதை கொடுப்பான்னு இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. ஏக இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, என்ன பண்ணுவாரா? அவர் மாம்சமா இருந்தா வச்சு மாம்சத்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, சதை உள்ள இருதயம், உனக்கு இறங்குற இருதயம், யார்ட்டு என்ன கேட்டாலும் அந்த இருதயம் இறங்கி உனக்கு உதவி செய்யுமா? அல்லேலூயா. பாருங்க, அந்த கல்லான இருதயங்களை மாற்றி அந்த மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு போகும்போது அந்த இருதயம் உன்னோட கல், நினைக்கலாம் கல் பாஞ்சு போச்சு என்னோட வேதனையை சுமந்து சுமந்து, அந்த அந்த கல்லா இருந்த இருதயங்கள்லாம் கத்தர இன்னைக்கு சதை உள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம அப்படியே யாவரும் எழுந்திருந்து ஆண்டவரே அப்ப சதை உள்ள இருதயத்தை தேவன் கொடுத்து சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயம் கல்லை போல பாரமா சுமந்து சுமந்து இருந்துச்சு, அது எல்லாம் தேவன் இன்னைக்கு சதையாய் மாற்றுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம், எருமையா 31:33 வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பிற்பாடு, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு, நான் இஸ்ரவேல் குடும்பம், அதான் நம்ம குடும்பங்க. அல்லேலூயா. நான் நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. பாருங்க, ஆண்டவர் வைக்கிறது நியாயப்பிரமாணம், அவருடைய அதிசயங்கள், அவருடைய கட்டளை, அவருடைய புதிய ஆவி, நிலைவான ஆவியை கொடுக்கிறாரு. எல்லாமே பாருங்க, அவரை வச்சு ஜீவ நதியை நமக்கு வைக்கிறார். எல்லாத்தையும் உள்ளத்தில் எங்க வைக்கிறாரு? வச்சு வாசிப்போம். அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, என்ன பண்ணணுமா? இன்னைக்கு சொல்லப்பட்டதெல்லாம் உங்க இருதயத்தில் எழுதணும். அல்லேலூயா. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே எங்க உள்ளத்துல என்ன பண்ணும், அந்த இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியே வச்சுக்கோ ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் என் உள்ளத்துல இருக்க என்ன இருத்தில் நீங்க எழுதுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. அதையெல்லாம் கர்த்தர் எழுதுவார். போகும்போது உனக்கு தேவன் அற்புதத்தை மாத்திரம் செய்வார். சமாதானத்தோடு நீ கடந்து செல்வீங்க. ஆண்டவரே இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கப்பா, எங்களோட உள்ளத்துல இருந்த எல்லா விசாரங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீக்கி போட்டு சமாதானம் கொடுத்துருக்கீங்கப்பா. புதிய ஆவியை கொடுத்துருக்கீங்க ஆண்டு, நிலவரமான ஆவியை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இந்த புதிய என்ன பண்ணி இருத்த சிருஷ்டித்திருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு ஜீவ நதியை போகத்தக்கதாக என் உள்ளத்துல வச்சிருக்கீங்க. என் உள்ளத்துல நியாயத்தை வச்சிருக்கீங்க, நீதியை வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் இங்கே கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. போகும்போது கர்த்தர் நன்மையை செய்வார் என்று விசுவாசிக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லவரின் நாமத்தினால் ஆண்டவரே உம்மையா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே அடியாளுடைய ஆவியாத்மா சரித்தை தாழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் முழங்கால் படிட்டு இருக்காங்க ஆண்டவரே. இவருடைய ஆவியாத்மா சரித்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் கொடுக்குறேன் ராஜா. ஆண்டவரே வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கேட்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணரத்தக்கதாக நீர் அவரோடு ஆண்டவர் உறவாடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியவரே நடத்துவீராக. தடை எடுத்து போடும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம் செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுகர் என் சாது பால் சுவாமிகள். அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார் ஜேசி கார்டன் விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை 95 மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.